வெல்கம் டெமசி கிரிக்கெட். உலகமே பெரிய அளவில் டெஸ்ட்டில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆசஸ் தான். 2021-22 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கப்பா பிரிஸ்பனில் தான் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஓடிஐ கிரிக்கெட் இல்லை T20 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா பெரிய அளவில் பார்ப்பாங்க. டெஸ்ட் மேட்சஸ் அதிகமாக இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறதில்ல, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து விளையாடுற ஆசஸை தான் பெருசாக வந்து பேசப்படுற ஒரு விஷயம். மீடியா பூதாகரமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். December 8th December 12th வரைக்கும் 10 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா சைடு உஸ்மான் காவாஜா, நேசர், ஜியோ ரிச்சர்ட்சன், மிச்சல் ஸ்வெப்சன் இவங்கெல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. உஸ்மான் காவாஜா கப்பால் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி. அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி யோசிச்சாங்கன்னா டிராவிசட்டை வெளியில் எடுத்துகிட்டு உஸ்மான் காவாஜா உள்ளே வைக்கலாம். பட் டிராவிசட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் அதிகமாக டெஸ்ட் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, ஆஸ்திரேலியன் டீமோடே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த காரணத்தில் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பேட் கம்மிங்ஸ் நியூ கேப்டனாக இருக்கார், அவர் என்ன டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த பவுலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஒரு சைடு கிரேக் ஓவர்டன் ரீசெண்டாக ரீசன்ட் டேஸில் வீசியிருக்காரு. ஸ்டோர் ப்ராட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக 100+118 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட பெஸ்ட்டையும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போது ஸ்டோர் ப்ராடை உள்ளே வச்சுக்குவாங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மார்க்குட் அண்டு ஓக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ரீசன்ட் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் மார்க்குட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. அதை மட்டும் ஆன் டைமில் திங்க் பண்ணிக்கணும். இன்னொரு வகையில் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஜாக் லீச்சு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. வார்னர், ஹாரிஸு, டிராவிசெட்டு, கீழே பார்த்தீங்கனாலும் இங்கே அலெக்ஸ் கேரி, மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சுக்குவாங்களா, ஸோ அதை யோசிக்க வைக்குது. டாமினிக் பெஸ்ஸை வச்சு கூட மூவ் பண்ணலாம். இன்னொரு வகையில் யோசிக்கும் போது இன்னொரு பேசரையே போய்க்கலாம் அப்படின்னு ஸ்டோர் ப்ராடாக அந்த இடத்துல உள்ளே கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது, பிச்சு பேஸ் ஃபேவராக இருக்கிறதுனால. ஸோ இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும்போது டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. நல்ல பவுலர்ஸ் டேர்னு அந்த நேரத்தில் வேரியேஷன் கொடுக்கணும், ஸோ பொறுமையாக விளையாண்டுட்டே வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. ரீசன்ட் டேஸில் லீச் பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டுட்டே வராரு. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கிலாந்து லீச்சுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டாமினிக் பெஸ் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் டேவிட் வார்னர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் நினைக்கிறேன், 23 மாதத்துக்கு அப்புறம் வந்து விளையாடுறாரு அப்படிங்கிறது தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்க. மார்க்கஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ஸ்டெடியாக பெருசாக பார்க்க முடியல, ரெட் பால் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுறாரு. பட் கான்சன்ட்ரேஷன் அந்தளவுக்கு பண்ணுறாரா, ஆரம்பத்திலேருந்து அந்த மார்க்கஸ் ஹாரிஸ் இருக்காரா அப்படின்னா கொஞ்சம் சுமார் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை உங்களை தள்ளி வச்சுட்டு உஸ்மான் காவாஜா மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வரக்கூட பார்க்கலாம். பட் ரொம்ப ரேராக தான் அதை பார்க்க முடியும். ஸோ மார்னஸ் லாபஜனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், டெஸ்ட் கிரிக்கெட் செம்மையாக விளையாண்டுருக்காரு. லிமிட்டெட் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக போகலை அவங்க லாபஜனுக்கு. பட் கண்டிப்பாக ஓடிஏ அண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா தான் இருக்குது. பட் லிமிட்டெட் ஓவர் மேட்ச்சில் கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டுட்ருக்காரு. ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேனுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கார். பட் கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. டிராவிசெட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆஃப் பிரேக் போலிங், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரோட பவுலிங் இருக்கலாம். பட் நேத்தன் லைன் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது அவரே சிறப்பாக பண்ணுவார். டிராவிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அந்த ஆங்கிளில் யோசிச்சு போக வேண்டாம், கண்டிப்பாக பேட்டராக யோசிச்சு போகலாம். கம்ரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, டீசெண்டான அவுட்புட் டொமஸ்டிக்கில் இருக்குது. ஓரளவுக்கு இன்டர்நேஷனலுக்கு நியூனாலும் பெட்டராக விளையாட முடியும், ஓரளவுக்கு நல்லா விளையாண்டார் அகெயின்ஸ்ட் இந்தியா கூட பார்க்கும்போது. அலெக்ஸ் கேரி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டு, ஒரு டெபியூ பண்ணுறாரு. ஸோ ப்ராப்ளி அவங்க ஓடிஐ கேப்டன் அவரை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெபியூ அப்படிங்கிறது நம்ப முடிய மாதிரி இல்லை. ஸோ பேட் கம்மிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட்டு, டீசெண்டாக பவுல் பண்ண முடியும், கேப்டனாக இருக்கனால முன்னின்று பவுல் பண்ண முடியும், அதே நேரத்தில் பேட்டிங்கில் குவாலிட்டியும் ஷோ பண்ண முடியும். மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங் கொஞ்சம் கஷ்டப்படுறார். பட் ரெட் பால் கிரிக்கெட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கார். லைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுறாரு. டெஸ்ட்டில் தான் அதிகமாக வச்சுட்ருக்காங்க ஆஃப் பிரேக் பவுலிங்கும் கூட. ஜோஸ் ஹேசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் லென்த்து நார்மலாகவே அதுதான் அதிகமாக வீசுவார், இங்கே சொல்லவே தேவையில்லை கலைக்கிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரோரி பன்ஸ் ஓப்பன் பண்ணுவார் வித் ஹசீப் ஹமீடு. அந்த இடத்துலையும் சாக்ரோலி எதுவும் யோசிப்பாங்களா பார்க்கலாம். பட் ரொம்ப ரேர் தான், ஹசீப் அமீடு தான் ரீசெண்டாக ப்ரையாரிட்டி கொடுத்து போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பெட்டராக பார்க்கலாம். டேவிட் மலனை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டுருக்கார் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, ஓரளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட்டரும்.
லிமிட்டட் ஃபார்மேட்டில் நல்லா விளாண்டுருக்காரு. இந்த மாதிரி பிச்சர்ஸுக்கு சூட்டான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ரீசெண்டாக, அந்த சாயில் வந்து பால் அவ்வளோ ஈஸியாக வராத பிச்சில் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோடு வரும், பவுன்ஸோடு வரும், அவருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் போலிங், பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, ஒல்லி இப்போ பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டை டீசெண்டாக விளையாட முடியும் அப்படின்றது தான். பட் முன்னாடி இருந்தால் இன்னும் பெட்டராக விளையாட முடியும், ரொம்ப டவுன் ஆர்டர் அப்படின் மாதிரி யோசிக்க வைக்குது. பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீல், டீசெண்டாக விளையாட முடியும் கண்டிப்பாக, வந்து அவரோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்கனால சிறப்பாக அவரை பார்க்கலாம். ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் த ஆர்டர் அப்படிங்கிறனாலே அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலையா அப்படின்னு யோசிக்க வைக்குது. கிறிஸ் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, டீசன்ட் கிரிக்கெட்டை பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே கொடுக்க முடியும். ஒல்லி ராபின்ஸனும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம், ரீசெண்டாக செம்மையான பவுலிங் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காரு. மார்க் வுட்டை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா சிறப்பாக விளையாட்டியும் எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி விளையாண்டதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோ வரலை அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிரைம் பவுலர் ஆண்டர்சன் இவங்கெல்லாம் முன்னாடி பவுல் பண்ணுவாங்க, ஸ்டோட் பிராடுங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க, இவர் செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலைங்கிறது பெருசாக பார்க்க முடியாது. இவர் முழுமையாக இப்போ இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக் லீச்சை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான், என்னை பொறுத்த வரைக்கும் டாமினிக் பெஸ் அந்த பிளேஸில் பெஸ்ட்டு. இந்த மேட்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது கப்பா பிரிஸ்பன் எப்பயுமே ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கர ஃபேவர் பண்ணியிருக்கு. ஸோ 41 win 63 மேட்சில் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா இந்த பிச்சில் கொடுத்துருக்காங்க. அவங்கள நாம் போய் அடித்தோம் பிரிஸ்பனில் போய். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்மள்ட்ட தான் தோற்றுருக்காங்க, கிட்டத்தட்ட 88 நினைக்கிறேன், 80s வச்சுக்கோங்க, 80s அப்புறம் இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 3 times or 2 times வின் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க 4 times. அவங்களும் 1986 அப்புறம் வின் பண்ணதில் அதை பார்க்கலாம். அப்புறம் நியூசிலாந்து ஒரு டைம், இந்தியா ஒரு டைம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அவங்கள லாஸ் பண்ணியிருக்குது. ஸோ 9 இந்த 4 countriesோட அப்படிங்கிறது தான் ரெக்கார்டாக இருக்குது. ரைட், ஸோ டாஸ் சேஸிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 days ரெயின் பாசிபிலிட்டி அப்படின்றதுக்கு இனிஷியல் ஸ்விங்கு, எக்ஸ்ட்ரா பேஸு, ஹோல்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்விங்கு நிறைய கிடைக்கிற ஒரு இடமா இருக்கும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் லூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் போனால் பெட்டர். ஏன்னா சேசிங் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பேட் ஃபஸ்ட்டு தான் ஆஸ்திரேலியா பண்ணாங்க, அந்த மேட்ச்சில் மழை பெஞ்ச மேட்ச்சு இந்தியா வின் பண்ணாங்க, அது ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் டாஸ் பெரிய ஃபேவர் பண்ணாது, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸுக்கு டாஸ் ஃபேவர் பண்ணும், பட் இங்கே வந்து அவ்வளோ பெருசாக ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற தாட்டு தான். ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி டீம் எடுத்துகிட்டு போகலாம். பட் ரெண்டு டீமும் பலமான டீம் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃபேண்டசி ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது சில ஸ்டேட்ஸை கொடுத்துருக்கேன். டேவிட் வார்னர் 9 இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆயிருக்காரு, அதில் 4 இங்கிலாந்து கூடயே ஆயிருக்காரு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், 0 ஆரம்பிப்போம் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்க்கஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் 58 தான் அடிச்சிருக்காரு 6 innings. ஸோ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பிலோ 10 அப்படின்றது இருக்குது. ஸோ மார்க்கஸ் லாபஸ்டன் பொறுத்த வரைக்கும் 60 அவரோட ஆவரேஜ் 60+ இருக்குது ஓவரால். ஸோ கண்டிப்பாக அகேன்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 11 century 27 centuries அகெயின்ஸ்ட் இங்கிலாந்தே அடிச்சிருக்கோம், 8 இந்தியாவோட அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், மற்ற செஞ்சுரி தான் மற்ற கண்ட்ரீஸோட. இந்த டீமை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நிறைய மேட்சஸும் விளையாண்டுருக்காரு, அதையுமே ஒத்துக்கிட்டாகணும். 65.12 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் அதே ஸ்டீவன் ஸ்மித்தை இனிமேலும் எதிர்பார்க்க முடியுமா கேள்வி கேட்க வைக்குது, பார்க்கலாம். ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் 52 wickets 10 matches. நேத்தன் லைன் பொறுத்த வரைக்கும் 85 wickets 23 matches, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் 55 wickets 13 matches, அதே 13 matches 57 வந்து ஹேஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. டேவிட் மலன் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராக ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, 140. ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் 40.33 ஆவரேஜ், அவரோட ரெகுலர் ஆவரேஜ் 50+ இருக்குது. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா சுமார் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா அவர் சப்கான்டினன்ட் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்லோவர் ட்ராக், அந்த மாதிரி இதில் தான் நல்லா விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி பர்டிகுலர் டீம் கொஞ்சம் ஃபாஸ்டர் பிச்சு, ஃபாஸ்டராக பவுல் பண்ணுற அந்த யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டுருக்காரு. அதுக்கு சாம்பிளாக இதை பார்க்கலாம். பட் பவுலிங்கில் விக்கெட் எடுக்கவும் முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 எடுத்திருக்காரு, 24 matches 12 அப்படின்ற மாதிரியும் எடுத்திருக்காரு. ஸோ அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. லெக் பிரேக், ஆஃப் பிரேக் ரெண்டையுமே போட முடியும் ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 34 எடுத்திருக்காரு 14 matches, கம்மி தான் அப்படின்னு சொல்லணும், ஆனால் ஓரளவுக்கு டீசன்ட், ஏன்னா பேட்டிங்லேயே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 38.38 ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஸ்டோர்ட் ப்ராடை பொறுத்த வரைக்கும் 8/15 118 wickets, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. ஸோ இது கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த மேட்ச்சில் இருப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி டவுட்டு இருக்குது. ஓக்ஸ் அண்ட் வுட்டு அவ்வளோ கிரேட்டாக இல்லை, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். பட் அதுக்கு காரணம், ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்லாம் யோசிச்சுட்டு இப்போ இவங்க இருக்காங்கன்னா அவங்கள எடுக்க வேணாம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பவுலராக ஸ்டோர்ட் ப்ராட் ஆண்டர்சன் இருந்தாங்க. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்சன் இல்லை, ஸ்டோர்ட் ப்ராட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சிஎல் பிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பேட் கமின்ஸ். ஸோ கேப்டனாக இருக்கார், கண்டிப்பாக லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் நிறைய ஓவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ கம்ரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டர், நல்ல ஆவரேஜ் டொமஸ்டிக்கில் வச்சுருக்காரு, பவுலிங்கும் சிறப்பாக வீச முடியும். டேவிட் மலன், ஒல்லி ராபின்சன். டேவிட் மலன் இவங்களுக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாக இருக்கார் அந்த ஒரு காரணமே போதும். ஒல்லி ராபின்சன் ரீசன்ட் ஃபார்ம் செமையாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா பேட் கமின்ஸை கேப்டனாக போட்டு பார்க்கலாம், அதே மாதிரி டேவிட் மலனை கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர், ஸோ பட்லர் 9 கிரெடிட்டு, அவ்வளோ ஆக்கப்பே தேவையில்லை, அவரோட சீன் அவ்வளோ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லிமிட்டட் ஓவரில் விளையாண்ட அளவுக்கு டெஸ்ட்டில் விளையாடல, குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னால இப்போதைக்கு கிரெடிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அலெக்ஸ் கேரி ஈக்குவலாக தான் அவங்களோட லைன் அப்படின்னு பார்க்கும்போது பொசிஷன் ஈக்குவலாக தான் இருக்குது. அலெக்ஸ் கேரி நமக்கு கிரெடிட் கொஞ்சம் குறைவாக கொடுக்கனால அவர் எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மித்து, ரூட்டு, வார்னர் போகலாமா இல்லை டேவிட் மலன் போகலாமா அப்படின்னு சொன்னால் டேவிட் மலன் கிரெடிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒன் செகண்ட். ஸோ வார்னர் ஓரளவுக்கு டீசன், கொஞ்சம் பாடி லைன் பால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இனிஷியலாக அந்த பாலை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாபிஷன் ஆப்வியஸாக ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. சில நேரத்தில் பவுல் பண்ணலாம், வரி ரேர் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டோக்ஸு, ஓக்ஸ், ஸோ இப்படி எடுத்துக்கலாம். அண்டு பவுலர் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஹேஸ்லூட் நல்லா பண்ணுறாரு, ஸோ இங்கே கம்மின்ஸ் போய்க்கலாம், மிச்சல் ஸ்டார்க்கு, அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஆப்வியஸாக ராபின்சன். ஹேஸ்லூட் கண்டிப்பாக போகலாம், இல்லை நமக்கு வந்து க்ரீன் வேணும், ஒரு ஆல்ரவுண்டராக பர்ஃபார்மராக தேவை அப்படிங்கிற மாதிரி தான் போகலாம். பட் ஹேஸ்லூட்டோட பர்ஃபார்மன்ஸு, விக்கெட் டேக்கிங், அந்த கவுண்ட் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கனால அந்த சாய்ஸுக்கு போகிறது தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியூ டீமை பாருங்கள். ஸோ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ் ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸாக பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷனாக இருக்குது. ஜோ ரூட்டும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். இந்த டீம் கேக்கிங்ஸாக ஆவரேஜ் ரொம்ப சுமாராக இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ன மாதிரி பார்க்குறேன். பட் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆப்வியஸாக லாபசேஞ்ச் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸு, இவருக்கும் பெட்டராக விளையாண்டுருக்கார் ரீசன் கிரிக்கெட் டெஸ்ட்லேயும் சரி, இந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப சூட்டாக விளையாட முடியும். அது மாதிரி காரணத்தினால லாபசேஞ்ச் கூட நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா @MSI Cricket11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். மிக்க நன்றி.